la. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. நீ எவ்வளவு இன்டர்வியூ வேணா கொடு. நீ வந்து ஆஃப் நியூட் போட்டோலாம் போற பொண்ணு தான. நான் தான் சொன்னல, யாரோட ஜட்ஜ்மென்ட்க்கு யாரோட ஒபினியனுக்கு நான் ஆன்சர் சொல்லணும் அவசியம் இல்ல. இட்ஸ் மை லைஃப். அதில் வந்து இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா அது உண்மையே கிடையாது. அங்கே நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது, இல்லை நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் எந்த ஷூட்ஸ்லையுமே நியூடாக நிற்கலை, அது எனக்கு தெரியும். பிகாஸ் ஃபோட்டோ நீங்கள் போட்டிருந்தீங்க, ட்ரெஸ்ஸே ஐ வேற தூக்கி கை எப்படி வச்சு எல்லாத்தையும் மறக்க. ஐ வேற ட்ரெஸ், அதுதான் சொன்னல எடிட்டிங்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. என்ன டைலாக்டா ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கற்றுக்கங்கப்பா. மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்காகவே ஏற்ற மாதிரி ஃபோட்டோ இருக்குப்பா. ஸோ வாட், மாஸ்டர்பேட் இஸ் எல்லா ஆம்பளைங்களும் பண்ணுறது தானே, நான் அதுக்காச்சும் யூஸ் ஆகிட்டு போகிறேன்ல. நல்லா முகலட்சணத்தோடு இருக்கிற பொண்ணு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு வேற வழியா இல்லை. இதே ஃபுல்லாக சாரி கட்டு போய் ஒரு போட வீடியோவில் நான் கமெண்ட் பார்க்குறேன், செம்மையாக இருக்க ஒன்று தூக்கி போட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்காக போனப்போ நான் உட்காந்து நார்மலாக ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு தான் இருந்தேன். இஸ் டூயிங் எ ராங் டச் பண்ணோன்னு நான் என்ன பண்ணேன், அவரை தள்ளி விட்டுட்டு ஐ ஜஸ்ட் கேம் வெளியே வந்துட்டேன். ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து என் உடம்பை பார்க்க எனக்கே அருவறுப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரீசெண்டாக ஐ கான் த்ரூ சம்திங். எத்தனை ஒன்று என்னை ரொம்ப பேட் வேர்ட்ஸில் பேசியிருந்தார். இப்படி மாற காட்டுறல, உன் மாற அறுத்து காவேரி ஆற்றில் தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஏன் ஹர்ட் ஆச்சுன்னா, சாரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நான் சொல்லுதுன்னா உனக்கு அழகாக ரசிக்க பிடிச்சிருக்கா, அழகாக ரசிச்சுட்டு அழகாக போயிடு. ஏன்னா ஒருத்தவங்க லைஃப்பில் எவ்வளோ கான் த்ரூ ஆகிருப்பாங்கன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏங்கின ஒரு விஷயம் லவ். என்னை யாருன்னா பாஸ்மா. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட கேர் கிடையாது. அவரோட கேரை வந்து நான் வெளியே தேடினதுனாலே என்னன்னு தெரியல, நான் நிறைய ஏமாற்றப்பட்டேன். சிலரோட நினைவுகள் ரொம்ப அழகானது, ஆனால் அதை நம்ம கூட வச்சுக்கணும்னா அதுக்கு Gold cooking coconut oil. It is சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்குன்னு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நீ எவ்வளவு இன்டர்வியூ வேணா கொடு. நீ வந்து ஆஃப் நியூட் போட்டோலாம் போற பொண்ணு தானே, நீ கெட்ட பொண்ணு தான், எங்க பக்கமே நீ வராதப்பா, நீ கெட்ட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த ஒரே தாட்ல இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் தான் சொன்னல, யாரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் யாரோட ஒப்பீனியனுக்கும் நான் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் மை லைஃப். நான் இது கடவுள் கொடுத்த என்னோட ஒரே வாழ்க்கை. அடுத்த ஜென்மோன்னு எனக்கு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இன்னைக்கு போய் நான் தூங்கி நாளைக்கு கண் முழிப்பனானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம லிவ் பண்ணுறப்போ அடுத்தவன் என்னை பற்றி என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்னை பற்றி என்ன பேசுகிறான்ற கமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா என் லைஃப்பை என்னால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வாழ முடியாது. கேமராமேன் கொடுத்து வச்சவன் எல்லாத்தையும் பார்த்துருப்பான். கேமராமேன் கொடுத்து வச்சவன் எல்லாத்தையும் பார்த்துருப்பான் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் நாங்கள் எல்லாம் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஈவன் மேக்கப் போடுறோமோ இல்லை நார்மலாக ஷூட் பண்ணுறோமோ கேமராமேன் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டாங்க. என் கூட இருக்கிறது என்ன, என் கூட இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இல்லை நான் மட்டும்தான் இருப்பேன். ஷூட் பண்ணுறப்போ மட்டும்தான் தட்ஸ் ஒரு கிளிக்கில் அவங்க எதையும் பார்க்க முடியாது, ரைட்? ஸோ இட்ஸ் பீன் லைக் நமக்கு அதில் தெரிகிற விஷயங்கள், நமக்கு நிறைய விஷயம் ஆஃப் பண்ணலாம், நிறைய விஷயம் மறைக்கலாம். ஸோ அதில் நிறைய விஷயம் நாங்கள் மறைச்சிருக்கோம், நிறைய விஷயம் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் அதில் வந்து இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா அது உண்மையே கிடையாது. அங்கே நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது, இல்லை நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் எந்த ஷூட்ஸ்லையுமே நியூடாக நிற்கலை, அது எனக்கு தெரியும். பிகாஸ் ஃபோட்டோ நீங்கள் போட்டிருந்தீங்க, ட்ரெஸ்ஸே இல்லை, வேற மேலே தூக்கி கை எப்படி வச்சு எல்லாத்தையும் மறைச்சு. ஐ வேற ட்ரெஸ், அதுதான் சொன்னல எடிட்டிங்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. என்ன டைலாக்டா ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கற்றுக்கங்கப்பா. அப்போ சம்பவம் நடந்தது வேற மாதிரி, அதை எடிட்டிங்கில் மாற்றிட்டீங்க. அவ்வளோதான். That's not ஏமாந்து விட்டீங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அ திங். அதான் சொல்கிறதில்ல, நம்ம பார்க்குற விஷயம் வேறு, பட் நடக்கிற விஷயங்கள் வேறு. நான் ஒரு விஷயம் பண்ணுறன்றதுக்காக எனக்கும் தெரியும் எந்த லிமிட்ஸ் வரைக்கும் நான் போகணும், என் வீட்டில் எவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு யோசித்து அதை பண்ணது. பட் அது பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாலஜியில் எடிட்டிங்கில் நாங்கள் மாற்றினது தானே தவிர வி டிடன்ட் டூ எனி திங் ராங் இன் தே. அடுத்த கமெண்ட்ஸ் என்னென்னா, மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்காகவே ஏற்ற மாதிரி ஃபோட்டோ இருக்குப்பா. ஸோ வாட், மாஸ்டர்பேட் இஸ் எல்லா ஆம்பளைங்களும் பண்ணுறது தானே. நான் கேட்குறது என்னென்னா, உனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை நீ எங்கே போய் நிவர்த்தி பண்ணிப்பேன்? எதனா ஒரு விஷயத்தை பார்த்து தானே பண்ண முடியும். நான் அதுக்காச்சும் யூஸ் ஆகிட்டு போகிறேன்ல. என்னம்மா இப்படி ஒப்படா உடச்சிட்டீங்க? அவ்வளோதான். என்னன்னா சொன்னல, என்னோட விஷயம், நான் பண்ணுற ஒரு விஷயம் யாரையும் கஷ்டப்படுத்தலை.
அவன் மாஸ்டர் பைட் பண்ணுறதுக்காக அவன் அதை கஷ்டப்படுத்துதான். அவனுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் தானே அது, ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அவனுக்கு, மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதோ, வாட் எவர் த திங், நான் அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன் அவ்வளோதான். எனக்கு அந்த ஒரு விஷயம் போதுமே தவிர அவன் அதை தப்பாக பார்க்குறான் அதை ரைட்டாக பார்க்குறான்றது என்னோட ஜட்மெண்ட் கிடையாது. அவன் அதை எப்படி பார்த்தாலுமே எனக்கு ஜட்மெண்ட் கிடையாது. எவ்வளோ பெரிய மனசு. கண்டிப்பாக இந்த பொண்ணு பல கையை பார்த்த பொண்ணாக தான் இருப்பான். லைக் இது எந்த மீனிங்கில் எனக்கு பல கையை பார்த்துருக்கேன்னா பல பேர் கூட ஆயிருக்கும் அப்படின்றான். கேன் ஐ டூ அ டெஸ்ட் வித் த டாக்டர்ஸ் அப்படிதான் நான் அவங்களை கேட்கணும். பிகாஸ் நான் சரண் சரண்குமார் கமெண்ட் பண்ணுவேன். நல்லா கேள்விடா. நான் வேணா டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வேணா அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. லிட்டலாக ஆகிடுக்கு. நான் எனக்கு என்னென்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் பிடிக்காம ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன தான் சொல்கிறல செக்ஸ் தப்புன்னு ஏன் சொல்லணும்? நான் போய் ஒருத்தவங்க கூட இருக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுறது தப்பே கிடையாது தானே. கல்யாணமானாலும் அப்படி தான் இருக்க போகிறாங்க, கல்யாணம் ஆகலைனாலும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. ஸோ அது தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? உன் லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் பண்ணுற விஷயத்தை நீ எப்படி அதை அப்யூசிவ் வேர்டில் எனக்கு பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் அடுத்த கமெண்ட்ஸ் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணாது, அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை தூ அப்படின்னு இருக்கான். நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு இப்படி பண்ணாது அப்படின்னா அப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த பொண்ணுமே நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு கிடையாது தான் நான் சொல்லுவேன். அப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? மீடியாவில் இருக்க எந்த பொண்ணுமே நல்ல குடும்பத்தில் இருந்த பொண்ணு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா தே கேன் அக்செப்ட் தட், முடியாது இல்லை. ஒரு விஷயம் ட்ரெஸ்ஸு நான் இத்தினூண்டு போட்டாலே எங்கள் அம்மா என்னை ரோட்டில் தூக்கி போட்டு வயிற்றுலே மிதி மிதி மிதிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்க, மிதி வாங்கியிருக்க, பெல்ட்டு சூடு எல்லாமே எங்கள் அம்மாவும் பண்ணியிருக்காங்க. என்னை சின்ன வயசில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்தாங்க. பட் எனக்கு லைஃப்பில் டேர்னிங் டிசிஷன் எடுத்தது இது நான். ஸோ என் லைஃப்புன்னு நான் முடியறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீடம் இருக்குது, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ என் வீட்டில் அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோதானே தவிர அவங்க என்னை நல்லா வளர்க்கலை, நல்லா இல்லாமல் வளர்க்கலாம் கண்டிப்பாக கிடையாது. என்னை நல்லாவே வளர்த்தாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்னை வளர்க்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. இது என்னோட லைஃப்ன்றதுனால என்னோட டிசிஷன் ஆகிடுது. நல்லா முகலட்சணத்தோடு இருக்கிற பொண்ணு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு வேற வழியாக இல்லை. நல்லா முகலட்சணத்தோடு இருக்க பொண்ணு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்? இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறோம். முகலட்சணமாக இருக்குன்ற பொண்ணுன்றதுக்காக எல்லாத்தையும் போத்தி முடிட்டு பண்ணால் மட்டும் நல்லபடியாக அந்த கமெண்ட் பண்ணிவிடுவாங்களா? இதே நான் ஃபுல்லாக சாரீ கட்டிட்டு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு இதே ஃபுல்லாக சாரீ கட்டு போய் ஒரு பொண்ணோட வீடியோவில் நான் கமெண்ட் பார்க்குறேன், செம்மையாக இருக்க ஒன்று தூக்கி போட்டு இதே தான் அவன் அங்கேயும் சொல்லியிருந்தான், இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஃபுல்லாக கவர் பண்ணி சாரீல லட்சணமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு தேர் பார்வை. அவன் என்னை லஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சான்னா லஸ்ட்டாக பார்க்க தான் செய்வான். என்னை மகாலட்சுமி மாதிரி ஒருத்தன் பார்க்கணும்னு நினச்சானா மகாலட்சுமி மாதிரி பார்ப்பான். இல்லை இவளை தேசியாக பார்க்கணும், லைக் தேவதாசியாக பார்க்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக பார்ப்பான். ஸோ இட்ஸ் தேர் ஒப்பீனியன். படத்துக்காக இந்த பொண்ணு இந்த பாடுபடுது, யாருன்னா இந்த பொண்ணுக்கு நாலு படத்தை தூக்கி கொடுங்கடா. படத்துக்காக இந்த பாடுபடுதுன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஜேர்னி 4 இயர்ஸ். இந்த 4 இயர்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எதனா ஒரு வாய்ப்பாச்சும் வந்திருக்கும், ஏன் நான் பண்ணலை? நான் படத்துக்காக யோசிக்கவே இல்லை. என்னோட எய்ம் நாட் அ மூவி திங், எனக்கு நான் பிடிச்சதை பண்ணுறது அதை நான் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் இந்த கமெண்ட்ஸ் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு பாலா அப்படின்ற மாதிரி எதுனா இருக்காங்க? எனக்கு வந்து ரீசெண்டாக ஐ கான் த்ரூ சம்திங், எத்தர் ஒன்று என்னை ரொம்ப பேட் வேர்ட்ஸில் பேசியிருந்தார். ஐ டோன்ட் நோ அவர் எவ்வளோ எப்படி இவ்வளோ பேட் வேர்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. ரொம்ப காயப்படுத்துனா நான் அந்த சுச்சுவேஷனில் கான் த்ரூ ஆன பொண்ணு. என்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னார்னா, இப்படி மாற காட்டுறல்ல உன் மாற அறுத்து காவேரி ஆற்றுல தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஏன் ஹர்ட் ஆச்சுன்னா, சாரி, எங்கள் அம்மா அவங்க பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட், ஷி ஹேட் அ சர்ஜரி, சாரி, அந்த முன்னாடி நாள் சர்ஜரி அன்னைக்கு சர்ஜரி பண்ணி அவங்களோட பிரஸ்ட்டை அறுத்து பாட்டிலில் போட்டு கையில் கொண்டு வந்து டாக்டர்ஸ் என் கையில் கொடுத்தாங்க, இது உங்கள் அம்மாவோட பிரஸ்ட், நாங்கள் கேன்சரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு அவர் போட்டிருந்த அந்த கமெண்ட் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரு வருஷம், நான் அந்த விஷயம் கான் த்ரூ ஆனேன். ஏன்னா எங்கள் அம்மா அதனால எவ்வளோ இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவில் ட்ரெஸ்ஸு கூட போடுறதுக்கு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, சாரீ கட்டுறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, அசிங்கமாக இருக்குமா
அது இல்லாமல் அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு. ஸோ அந்த பர்சன் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹர்ட்டட் அலாட். அந்த கமெண்ட்டில் நான் ரொம்ப அது ரொம்ப பிரேக் டவுன் ஆனேன். ஸோ நான் அதான் சொன்னேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நான் சொல்லுதுன்னா உனக்கு அழகாக ரசிக்க பிடிச்சிருக்கா, அழகாக ரசிச்சுட்டு அழகாக போயிடு, அது ஆபாசமாக ரசித்து அதை அன்வான்டாக பேசி. ஏன்னா ஒருத்தவங்க லைஃப்பில் எவ்வளோ கான் த்ரூ ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. ஈவன் ஐ ஆம் கான் த்ரூவிங் நவ் சம்திங், அதே வந்து தப்பாக தான் பேசுகிறாங்க. ஸோ அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு கமெண்ட் மட்டும் என் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். அது ஏன்னா நான் ரிலேட் பண்ணனா இல்லை என் ஃபேமிலியோட அது ரிலேட் ஆச்சான்ற ரீசன்னால தெரியல, தட் கமெண்ட் இஸ் மை வேர்ஸ்ட் கமெண்ட் இன் மை லைஃப். ஐஸ்வர்யா, ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு அந்த மூவி சான்ஸ்லாம் கிடைக்கும் போது அங்கே ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்தேனே. எஸ்கேப் ஆகி வந்தீங்களா இல்லை நடந்துருச்சேன்? இல்லை எஸ்கேப் ஆகி தான் வந்தேன். தே டச்ட் மீ, ஹீ டச்ட் மீ. லைக் நான் என்னென்ன ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்காக போயிருந்தேன் அவர்கிட்ட. என் கூட அன்றைக்கி யாரும் இல்லை, நான் தனியாக தான் போயிருந்தேன். ஸோ இட்ஸ் இன் ஆஃபீஸ். ஸோ ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்காக போனப்போ நான் உட்காந்து நார்மலாக ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு தான் இருந்தேன். இஸ் டூயிங் எ ராங் டச் பண்ணவொன்னே நான் என்ன பண்ணேன், அவரை தள்ளி விட்டுட்டு ஐ ஜஸ்ட் கேம் அவுட், வெளியே வந்துட்டேன். ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து என் உடம்பை பார்க்க எனக்கே அருவறுப்பாக இருந்துச்சு. என் உடம்பை என்னாலே பார்க்க முடியல. குளிக்கிறப்போ கூட ஐ கான்ட் ஈவன் சீ மை திங். அவ்வளோ அருவறுப்பாக இருந்துச்சு. எப்படி இது நடந்துச்சு, எப்படி இந்த இடத்துல நம்ம நடக்க விட்டோம். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்து ரொம்ப உடஞ்சழுதேன். கைண்ட் ஆஃப் அம்மா சொன்னது என்னென்னா, இந்த இதுக்கெலாம் போகாத, எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, நான் அவங்ககிட்ட சொன்னது எல்லா விஷயம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு நான் தைரியம் சொல்லிட்டு வந்தேன். பட் நம்ம அந்த விஷயம் நடக்கிறப்போ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். உங்களுக்குள்ளே இவ்வளோ வழிகள் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அந்த வழிகளையும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன், ஒரு வெல்விஷராக இருக்கேன், நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே, அன்புன்னு நான் அடிமையிடுவேன். அந்த அன்பை பயன்படுத்தி உங்களை அடையணும்னு சொல்லிட்டு யாராவது டெக்ஸ்ட் பண்ணாங்களா? அந்த பீப்புள் சம் பீப்புள் வந்திருக்காங்க? இல்லை, நிறைய நடந்துச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். ஐ கான் த்ரூ அ லாட். என்னை யூஸ் பண்ணவங்க நிறைய, ஃபினான்ஷியலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி, தே யூஸ் அ லாட். ஏன்னா நல்லா சொன்னேன்ல, பாசமாக பேசினா. ஏன்னா நான் சின்ன சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏங்கின ஒரு விஷயம் லவ். என்ன யாருன்னா பாஸ்மா. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட கேர் கிடையாது. அப்பா கூட இருக்காங்க, பட் வி ஆர் நாட் இன் அ குட் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு கேர், அவரோட கேரை வந்து நான் வெளியே தேடினதுனாலையா என்னன்னு தெரியல, நான் நிறைய ஏமாற்றப்பட்டேன். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போது நான் இது வந்து மேபி த ஈவன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆல்சோ நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியலை, ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து ட்ரூவாக அன்பு வைக்கலை அப்படின்னா, டோன்ட் ஈவன் கோ நியர் தென். அவங்கக்கிட்ட போகாதீங்க. அவங்க யாராக வேணா இருக்கட்டும், அவங்க பணக்காரங்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஒன்ஸ் தே ஆர் அன் எமோஷ்னல் பர்சன், அவங்க லவ்வுக்காக ஏங்குறாங்க, ஒரு உண்மையான அன்புக்காக ஒருத்தவங்க ஏங்கி உங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்க நிற்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் தெம், அவங்கள உங்களால் பார்த்துக்க முடியும், அவங்கள உங்களால் கேர் பண்ணிக்க முடியும், அவங்க கேட்குற லவ்வை அவங்களால் கொடுக்க முடியும்னா மட்டும் ஜஸ்ட் டாக் வித் தெம், ஜஸ்ட் பீ வித் தெம். இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கள எட்டி கூட பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு கேரை கொடுத்துட்டு ஒரு லவ்வை கொடுத்துட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ்வை எங்கே போய் கேட்பாங்க? இப்போது எனக்கு யார் என்கிட்ட வந்து பாசமாக பேசினாலும் என்னால் நம்ப தோண மாட்டேங்குது, இவங்களும் நம்மளை யூஸ் பண்ண தான் வராங்கல்ல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. யாரையுமே நம்ப தோணலை. ஒரு ரிலேஷன்ஷிப், ஈவன் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசினா கூட பயமாக இருக்குது, ஐயோ மறுபடியும் ஏமாந்துருவோமோ, மறுபடியும் நம்மளை யூஸ் பண்ணிவிடுவாங்களோ, மறுபடியும் முட்டாளாயிடுவோமோ. ஏன்னா இந்த ஒரு வாரம் நான் ரூமில் உட்காந்து அழுத அழுத எங்கள் அம்மாவுக்கு தெரியும், கத்து லைட்டில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்து உட்காந்து என்ன அறியாமலே நான் அழுதேன். ரொம்ப கொடுமையாச்சு. நான் நிறைய பேர் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இந்த பொண்ணுலாம் அழுகுது, என் ஃப்ரெண்டே கேட்பேன் எதுக்கு நீ அழுகுறான், வந்து விட்டு போயிட்டால. ஈஸியாக சொன்னேன் நானே. ஆனால் இப்போது நான் அதை ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு இப்போ தெரியுது அதோடய வலி எப்படி இருக்கும், அதோடய வேதனை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஹேப்பன்ஸ் லைஃப்பில். லைக் தான் சொல்லுவாங்கள்ல, சிலரோட நினைவுகள் ரொம்ப அழகானது, ஆனால் அதை நம்ம கூட வச்சுக்கணும்னா அதுக்கு முடியாது. முடியாதுன்றதோட வி கான்ட் அஃபோர்ட் தட். அந்த பெயின் இதை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா கடவுள் அதுக்கு மேலே ஒரு பெரிய பெயினை கொடுப்பாரு. பெயினையும் கொடுத்து அந்த ஹாப்பினஸையும் ரெண்டுத்தையும் உங்களால் ஹேண்டில் பண்ணுங்க. ஒன்று பெயினை கொடுத்தா வி கேன் ஹேண்டில் இட், ஒன்று ஹாப்பினஸ் கொடுத்தா ஹேண்டில், ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கொடுத்தா ஹவ் யூ ஹேண்டில் இட், it will be best adopt. So and the one process that unga mela ipo varaiku thappana thought la irukra thappana talk poiterukra makkalukku neenga edha solla varumbringa?
இப்போ நான் என்ன சொன்னாலுமே அவங்க என்னோட அவங்க ஒப்பீனியன் மாற போறது இல்லை. இப்போ நான் இவ்வளோ பேசியிருக்கேன்ல, இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ஸ் வரும், நீ இன்டர்வியூ கொடுத்தாப்புல நீ யோகியம் ஆயிடுவியா அப்படின்னு வாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ என்னன்னா, நான் யாரையும் திருத்த நினைக்கல, யாரையும் மாற்றவும் நினைக்கல, நான் என் லைஃப்பை வாழ்கிறேன். ஏன் அது எல்லாரும் கேட்டு எனக்கு இந்த ஒரு கமெண்ட்கே சொன்னாங்க, உன் லைஃப்பை நீ வாழ்றனா நீ ஃபோட்டோ எடுத்து நீயே வச்சுக்க வேண்டியதானன்ட்டு. நான் தேடுறது ஆப்பர்ச்சுனிட்டி, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தேர் சர்வைவல் அண்ட் லிவிங். எல்லாருமே இப்போல்லாம் நான் ரீசெண்டாக ஒருத்தர் வீடியோலாம் பற்றி சிரித்தேன், என்னடா பண்ணுறீங்க இவரெல்லாம் வச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பீப்புள் என்னென்னா, ஒன்று ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கவங்கள தூக்கி காமிச்சிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கவங்கள தூக்கி காமிச்சிடுறாங்க. இன் பிட்வீனில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கல்ல ஒரு பீப்புள், அவங்கள வந்து வெளியே காமிக்கவே மாட்டுறாங்க. தேர் கைண்ட் ஆஃப் ரொம்ப கேவலமாக இருக்காங்களா, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அந்த பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப தூக்கி வச்சு காமிக்கிறாங்க, இல்லை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அச்சீவ் பண்ணவங்கள தூக்கி வச்சு காமிக்கிறாங்க. இன் பிட்வீனில் ஒரு ஸ்ட்ரகிள், அவங்க லைஃப்பை அச்சீவ் பண்ணுன்ற ஒரு ஸ்ட்ரகிள் ஒருத்தவங்க பண்ணுறவங்கள மீடியாவோ இல்லை சோஷியல் மீடியாஸோ தே நாட் பீன் கான்சன்ட்ரேட்டிங். நான் கேட்குறது என்னென்னா, அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள ப்ரூவ் பண்ணு. ஏன்னா எவ்ரிபடி ஹாவ் அ ஸ்டோரி, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். நெகட்டிவாக பண்ணுறவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, பாசிட்டிவாக பண்ணுறவனுக்கு ஒரு ஸ்டோரி, இன் பிட்வீனில் பண்ணுறவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை கேளுங்க. தூரத்துலேருந்து ஒருத்தரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம், அதான் சொல்லுங்கள், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். என்னை வெளியே பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் இருந்தது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி பீப்புள் கிட்ட ஒரு தாட் இருக்கும், பட் டெஃபினெட்லி இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா அந்த தாட்டு மாறி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே, எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்வைட் பண்ணதுக்காகவும் தேங்க்ஸ். நான் நிறையா இன்டர்வியூன்னு சொன்னேன், லைக் இந்த மாதிரி போல் பண்ணுறவங்கள நோ ஒன் ரெகக்னைஸ், லைக் போல் பண்ணுறாங்கனாலே ஏதோ சொசைட்டிலேருந்து தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒதுக்கி வச்சிடறாங்க. பட் சேனல்ஸ் இப்போது சில சேனல்ஸ் முன்னாடி வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, என்னோடய லைஃப் ஸ்டோரி கேட்கறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. யா, ப்ரௌடாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஆஸ் அ ஒரு போல் மாடலோட, ஏன்னா நிறைய போல் மாடல்ஸால் இதை பேச முடியாது. அவங்க நான் யோசிக்கிறதுன்னா அவங்களோட இதிலேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் எனக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. ஸோ நேர்களே, ஐஸ்வர்யா வடிவு அவங்கக்கிட்ட வந்து ஃபுல்லாக இன்டர்வியூ போனவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள பற்றின அவங்களோட கருத்து, இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. Mr. Gold Cooking Coconut Oil. It is samayalukku special ah thayarana pure coconut oil. Samayalukku special ah Mr. Gold Cooking Coconut Oil.